வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வாங்க வந்து தோசை சாப்பிடுங்க வந்துங்க தோசை ஆ எட்டாவது இப்ப என்ன பண்ணீங்க தூரம் வச்சிருந்த கேமரா என்ன எடுத்து நோ கிட்ட தூணு என்ன சாப்பிடுற தோசை சாம்பா சரி போ ரைட் ஓகே ஆ காட் ஆ இந்தங்க ஆ காட் சரி நீ சாப்பிடு சாப்பிடுங்க சாப்பிட்டாங்க நீ சாப்பிடு சாப்பிடு அப்புறம் என்ன ஓ வாழைப்பழம் டெங்கு 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 சரி சாப்பிடு இன்னைக்கு எங்கள் அப்பா வந்து சோடா மட்டும் வாங்கின சொன்னார் இப்போ ரெண்டு சோடா வாங்கி வந்து ஃப்ரிட்ஜில் வச்சேன் சாயங்காலம் ஸ்நாக்ஸ் அந்த போண்டா கிண்டா நிறைய சாப்பிட்டதால நைட்டுக்கு ஒன்று வேணுன்றாரு பால் பெண்ணி கேட்டிருக்காரு பால் பெண்ணி மேலே இருக்கு ஆ பட்டட்டா ம் சரி சரி ஓகே ஓகே என்ன ஒரு சிரிப்பு பாருங்க கவலை இல்லாத மனிதன் சரி ஓகே 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 அப்படா சரி ஓ நான் சரி 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 நான் க்ளீன் பண்றேன் ஓகேவா ஆஸ் யூஷுவல் என்னுடைய கிளம்பி தொடங்க ஆரம்பிச்சு முடியப்போ நைட்டு அது முடிஞ்சிச்சுன்னா ஓகே நீங்கள் நைட்டில் டிஃபன் உங்களுக்கு அது எங்களுக்கு சாப்பாடு சாப்பிட்டு பழகிடுச்சு ஆக்சுவலாக வந்து நைட்டில் சாப்பாடு சாப்பிடக்கூடாதான் சொல்கிறாங்க பட் எனக்கு சாப்பாடு சாப்பிட்டா தூக்கும் போது டிஃபன் சாப்பிட்டா தூக்க மாட்டேங்க என்ன பண்ணுறது ஓகேவா எங்கள் அப்பா பற்றி இன்றைக்கி ஒருத்தர் கேட்டிருந்தார் டைப்பர் கட்டுன்ட்டு ஆக்சுவலாக டைப்பர்லாம் கட்ட மாட்டேன்னு சொல்லிட்டாரு கட்டினால் வேணான்னு வரு ஆக்சுவலாக இவர் வந்து என்னென்னா பயங்கர ஆக்டிவ் பர்சன் ஒரு வாட்டி ஒரு சின்ன இன்சிடென்ட்டு கொரும்பு பிரச்சனை வண்ணாரப்பேட்டையில் கோப்டெக்ஸ் ஒன்று இருந்துச்சு மார்க்கெட் பக்கத்தில் அந்த கோப்டெக்ஸில் இவர் ஒர்க் பண்ணியிருந்தார் அப்போ நான் அஞ்சாவது படிக்கிறேன் சின்ன பையன் ஃபிஃப்த்து ஃபோர்த்து ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து எதை படிக்கிறேன் ஞாபகம் அந்த கோப்டெக்ஸில் ஒரு வாட்டி திருடன் ஒருத்தன் வந்துட்டான் திருடனா சாதாரண ஒரு ஆள் மாதிரி வந்துட்டு துணி எடுத்து வேஸ்ட்டில் மடிச்சு இந்த கட்டின பொறுப்பை எங்கே பார்த்துட்டாரு ஒன்றும் அந்த ஆளை அப்படியே தூக்கி கையை மடக்கி கீழே போட்டு வயிற்றுல ஒரு மெரிமை வச்சார் எங்கள் அப்பா அவன் ஒன்றுக்கே போயிட்டான் அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் இருந்துச்சு எங்கள் அப்பாவுக்கு அப்போது உடம்புல ரத்தம் திமுரு எல்லாமே இருந்துச்சு நல்லா வெளியே போனால் சென்ட்டு போடாமல் போட மாட்டார் எங்கள் அப்பா டெய்லி சென்ட்டு போடுவார் அந்த அளவுக்கு இருந்தார் அப்படிதான் மனுஷனே தேய்ட்டார் ஒருவேளை நானும் வயசான காலத்தில் தேய்டணும் யாருக்கு தெரியும் இல்லையா ஆட்டமும் ஓட்டமும் ரத்தத்தில் சூடு இருக்கிறவங்கன்னா சூடு கம்மியாயிடுச்சுன்னா இதுதான் அவன் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு எங்கள் அப்பா பைக் ஓட்டினது கிடையாது சைக்கிள் 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 தான் சின்ன வயசுலேருந்து அவர் சைக்கிள் வச்சுருப்பாரு டெய்லியும் நான் தொடங்கணும் தொடங்கினா அடிப்பார் டெய்லியும் தொடங்கணும் நான் வந்து பொறுப்பேட்டையில் படித்தேன் கார்பரேஷன் ஸ்கூலில் ஒன்றாவதுலேருந்து எட்டாவது வரைக்கும் அப்புறம் எட்டாவதுலேருந்து ஒம்பது பத்து வந்து சவுகார்பேட்டில் ஹிந்தி தியராஜிக்கல் ஸ்கூல்னு இருக்குது அங்கே தான் நான் படித்தேன் பொறுக்கப்பட்டு டெய்லி எங்கள் அப்பா சைக்கிளில் கூட்டின்னு போயிட்டு அந்த ஹிந்தி தலைச்சிட்டு கூடுவார் டெய்லி ஈவினிங் நடந்து வந்துடுவேன் ஒரு போண்டா வந்து கஜ்ரான்னு வாங்க 30 காசு வேணுமோ எங்கள் அப்பா கையில் கொடுத்துருவார் அந்த சாயங்காலம் வரப்போ அந்த ஸ்கூல் முடிச்சுட்டு வரப்போ ஒரு 4 மணிக்கு விடுவாங்க கஜ்ரா ஒன்று கையில் வாங்கிப்பேன் கடிச்சின்னு கடிச்சின்னு கடிச்சு கடிச்சின்னு கடிச்சின்னு அந்த சவுகார்பேட்டிலேருந்து பொறுக்கப்பட்டைக்கு நடந்தே டெய்லி வருவேன் அது ஒரு ஜாலி ஆனால் எங்கள் அப்பா ஃபுல்லாக சைக்கிள் தான் செம்மையாக சைக்கிள் செம்மையாக ஓட்டுவார் எங்கள் அப்பா ஆனால் பைக் ஓட்டுறது கிடையாது எங்கள் அப்பா பேண்ட்டு போட்டு வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது வேஷ்டி இல்லாட்டி லுங்கி தான் எங்கள் அப்பா மாடு ஒர்க்கர் ஒன்று சொல்ல மாட்டேன் எங்கள் அப்பாவுடைய அம்மா வயசான காலத்தில் முடியாது அவங்களால் நடக்க முடியாது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது எங்கள் அப்பா வந்து எங்கள் ஆயாவன் நான் சின்ன பையன் தூக்கி கூப்பிட்டு கக்கூசில் உட்கார வைப்பார் மாடு தூக்கி வந்து வீட்டில் படுக்க வைப்பார் அது எனக்கு ஞாபகம் இருக்குது ஆமாம் எங்கள் பாட்டி எங்கள் அப்பாவுடைய அம்மா வந்து வயசான காலத்தில் எங்கள் அப்பா நல்லா பார்த்துக்கினார் ஆயெல்லாம் போவாங்க அதெல்லாம் க்ளீன் பண்ணார் ஒருவேளை அதை அந்த புண்ணியத்தில் நான் அது பண்ணுறேன்னு நினைக்கிறேன் எனக்கு என் பையன் பண்ணுவானா பண்ணுவான்னு நினைக்கிறேன் இல்லையே சரி ஓகே வாங்க தம்பிக்கு பைப் தலைகாணி பண்ணேன் சைக்கிள் சைக்கிள் நல்லா ஓட்டுவீங்க பைக் பைக் ஓட்டிருக்கீங்களா பைக் ஓட்டிருக்காரா எனக்கு தெரியும் எத்தனை தடவை பைக் ஓட்டுனீங்க பைக் பைக் 10 வருஷம் சைக்கிளா பைக்கா தெரியும்
மயிலாப்பூர் 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 வீட்டில் தங்கச்சாலையில் தங்கச்சாலையில் மயிலாப்பூர் தங்கச்சாலையில் மயிலாப்பூர் போவோம் தினமும் போவோம் தங்க போவோம் தங்கச்சாலையிலேருந்து மயிலாப்பூருக்கு டெய்லி சைக்கிளில் போவோம் சைக்கிளில் போவோம் மந்த மந்தவெளி மந்தவெளி வயம் மந்தவெளி மயிலாப்பூர் மந்தவெளி மயிலாப்பூர் சைக்கிளே தினமும் போவேன் வேற தில்லையாடி வள்ளியம்மை எக்மோர் சைக்கிள் தானே மெட்ராஸ் ஃபுல்லாக சைக்கிள் சுற்றி இருக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு பைக் டபுள்ஸ் 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 அடிப்பீங்களா டபுள்ஸ் டபுள்ஸ் யார டபுள்ஸ் அடிப்பீங்க டபுள்ஸ் கூட்டு போவீங்களா யாரை கூட்டு போயிருக்கீங்க கிட்டத்தட்ட இவர் ரிட்டையர் ஆகிற சைக்கிள் தான் ஓட்டியிருந்தாரு சூப்பர் மூக்கு கட்டு நீ டூப்பர் மூக்கு கட்டு யார் மூக்கு கட் பண்ணுவ ஏன் மூக்கையா ஏன் அப்பா சூப்பர் தானே மூக்கு கட்டு அப்பா அருமையா சைக்கிள் ஓட்டுறாரு நீ ஓட்டுறியா அப்பா பிடிக்கல அப்புறம் அவனுக்கு இங்க பாரு புரிஞ்சுக்கண்ணா ஏய் போனை புடிச்சிருவான் ஏய் ஏன் போன் தட்டக்கூடாது சரி ஓகே இவர் கதையை கேட்டீங்களா அதான் என்னெல்லாம் உட்கார வச்சு நல்லா கூட்டினு போயிருக்காரு ஒரு நாள் ரெண்டு சினிமா கூட்டு போயிருக்காரு காலையில் வந்து உள்ளத்தில் குழந்தையடி அப்புறம் அண்ணனூர் கோயில் அதை கேட்குறேன் ஞாபகம் இருக்கா பாரு சின்ன வயசில் நான் சின்ன வயசில் ஓடியன் மணி வெங்கடேஸ்வரா சைக்கிளில் போயிருக்க ஞாபகம் இருக்கா காலையில் என்ன படம் பண்ணணும் உள்ளத்தில் குழந்தையடி உள்ளத்தில் குழந்தையடி ஒரு படம் அப்புறம் சாயங்காலம் அண்ணனூர் கோயில் ஒரே நாளில் ரெண்டு படம் பார்த்த ஞாபகம் இருக்கா ஒரே நாள்ல ரெண்டு படம் பார்த்தது ஞாபகம் இருக்கா என்ன படம் ஞாபகம் இருக்கா அண்ணனூர் கோயில் சிவாஜி படம் ஞாபகம் இருக்கா நிறைய படம் பார்க்கறேன் அதான் அங்க சொல்லு நிறைய படம் பார்க்கறோம் வாரத்து ஒரு படம் புதுசா படம் தான் உள்ள போட்டுறேன் பழைய படம் உள்ள மாட்டேன் எல்லா படம் பார்க்கறேன் தமிழோட மொத்தம் மத்தம்ம படம் மொத்தம் பார்த்தேன் வேற படம் பார்க்க போகிறேன் தமிழ் படம் வருஷத்துக்கு 45 படம் வருஷத்துக்கு 45 படம் தமிழ் படம் 45-50 படம் தமிழ் படம் மட்டும் மட்டும் நீங்கள் பார்ப்பீங்க நீங்கள் பார்ப்பீங்க தம்பி சைக்கிள் சைக்கிளை கூட்டு போகிறேன் எங்கள் தம்பியும் தம்பி சைக்கிள் ஏற்று என்ன தேட்டர் என்ன தேட்டர் ஞாபகம் இருக்கா தேட்டர் சனிக்கிழமை ஒரு மணி வந்துடுவேன் 10 மணி 10 மணி 6 மணி 10 மணி போவேன் 6 மணி போகிறேன் 10 மணி வந்துடுவேன் படம் பார்த்து 10 மணி வந்துடுவேன் ஆயிடுச்சு 10 மணி போயிட்டு வருவாரு ஒரு நிமிஷம் ஒரு படம் விட மாட்டேன் எல்லா படம் போவேன் தம் படம் விடமாட்டேன் எந்த எந்த சினிமா ஆக்டர் ஓடணும் போடலாம் எந்த சினிமா ஆக்டர் ஓடணும் எல்லா படமும் பார்த்துருச்சு எல்லா படம் பார்த்தாச்சு தமிழ் படம் மொத்தம் போகணும் இப்போ நான் நடிச்ச படம் அவனுக்கு தெரியாது நான்
நாற்பத்தஞ்சு படம் அந்த காலத்தில் 45 படம் 50 படம் வரும் அவன் ஊழல் போவேன் வார பார்த்துங்க நான் கூட இவ்வளோ படம் பார்த்துக்கிறேன் வருஷத்துக்கு சினிமா பற்றி எல்லாம் தெரியும் சினிமா பற்றி எல்லாம் தெரியும் இப்போ நான் நடிக்கிறது தெரியுமா இப்போ நான் நடிக்கிறது தெரியுமா எம்கே தேர்தல் போதல் ஜெயராஜ மாதிரி எம்கே தேர்தல் போதல் எல்லாம் தெரியும் எம்எம் தண்டபான் தேசிகர் எம்எம் தண்டபான் தேசிகர் அந்த நல்லா தெரியும் இவர் பேச ஹெட்செட் போட்டு கேளுங்க டிஆர் சினிமா பற்றி என்ன கேட்காது சினிமா பற்றி என்ன மொத்தம் தெரியும் சினிமா பற்றி எல்லாம் தெரியும் மொத்தம் தெரியும் பார்த்து சினிமா மொத்தம் ஒன்று தெரியும் சினிமா பற்றி அவர் ஃபுல்லாக தெரியும் ஆக்சுவலாக வந்து இவர் வந்து ஹோட்டல் பிரியர் ஹோட்டலில் சாப்பிடுவார் சினிமா போவார் ஹோட்டலில் சாப்பிட சினிமா போவார் அது எப்படி சொல்கிறது ஹோட்டல் ஃபுட்டு கணேஷ் கவுண்ட் ஒன்று இருந்துச்சு கோப்டெக்ஸ் கோப்டெக்ஸ் மன்னார்பேட்டை கோப்டெக்ஸ் எதுக்கு ஒரு ஹோட்டல் இருந்தது இல்லை ஹோட்டல் ஹோட்டல் என்ன ஹோட்டல் கணேஷ் பவன் கணேஷ் பவன் நல்லாயிருக்கும் இட்லி கணேஷ் பவன் பழைய காலத்து ஹோட்டல் அந்த பழைய காலத்து ஹோட்டல் அது பேர் ஷெஷரி ஹோட்டல் அந்த அந்த பேர் ஷெஷரி ஹோட்டல் அதுக்கப்புறம் கேரண்ட் பண்ணி அந்த காலத்தில் வந்தால் சசர ஹோட்டல் அது சொன்னாலும் தெரியும் சசர ஹோட்டல் தான் டக்குன்னு தெரியும் கேரண்ட் பண்ணால் இப்போ ம் ஷேர் சாத்திரம் வந்து கணேஷ் எனக்கு தெரியாது உண்மை எனக்கு தெரியாது அங்கே வந்து ஃபேமஸான ஹோட்டல் பாம்பே ஹோட்டல் ஒன்று இருக்குது பாம்பே ஹோட்டல் சாப்பிட்ருக்கீங்களா பாம்பே ஹோட்டல் அதான் சொன்னேன் பாம்பே ஹோட்டல் போகிறேன் பண்ணப்பறம் மொத்த ஹோட்டல் எல்லா ஹோட்டலும் போகிறேன் எல்லா ஹோட்டலும் எந்த ஹோட்டல் பற்றி கேட்குறீங்க தெரியும் எந்த ஓட்டம் விட்டு தெரியும் எல்லா ஓட்டம் தெரியும் எல்லா ஓட்டம் எல்லா ஓட்டம் சாப்பிட்றேன் எல்லா ஓட்டம் சாப்பிட்றேன் அது வசம்னா அவர் ஹோட்டல் தோசை ஹோட்டல் இட்லி ஹோட்டல் போண்டா எல்லாம் ஹோட்டல் தான் கேட்பாரு ம் ஓகே ஓகே சூரி அப்பா பாரு எப்படி பேசுறாரு நீ பேசுறியா அப்பா சூப்பர்மேன் நீ அப்பா ஐ லவ் யூ சொல்லு இவ்வளோ பேசினல அப்பா இரு வாயில் ஆக்கிடுச்சு ஐ லவ் யூ சொல்லு அப்பா அது ஐ லவ் யூ அப்பா உரட்டு சொல்லு ஒரே விட்டு சொல்லிடு சொல்லிட்டு சொல்லு உரட்டு உரட்டு நீ சொல்லிட நான் போயிடறேன் ஏ சொல்லு வாய் மூடு வாய் மூடு சரி சரி ஓகே சொல்லவே மாட்டான் சரி ஓகே ஒரு டிக்கெட்டு ரெண்டு படம் ஒரு டிக்கெட்டு ரெண்டு படம் ஓ எந்த தேட்டரு திரு திருத்தூர் எல்லாம் தேட்டர் தங்கடாசன் எப்போ எப்போனா இப்போ இப்போ இல்லை இதுக்கு முன்னால் படம் தேட்டர் தங்கத்தாங்கத்தாங்கிலிருந்து ஓடின மண் ஓடின மண் ஓடின வேலையை சொல்லலாம் தங்கத்தாங்க சொல்லலாம் ஒரு ஒரு டிக்கெட்டுக்கு ரெண்டு படமா ஓ உங்களுக்கு தெரியுமா ஒரு ஒரு டிக்கெட்டுக்கு ரெண்டு படம்ட்டு அவ்வளோ பார்த்துருக்காரு படம் ஜனம் இல்லை அப்போ ஜனம் இல்லை நீங்கள் தேட்டர் இல்லை வந்தால் போகிறோம் டிக்கெட் எடுத்துருவோம் ஆ ஜனம் வந்தால் போகிறோம் டிக்கெட் எடுத்துருவோம் ஓ சரி சரி அப்போலாம் ஜனம் இல்லையா நீங்கள் கேள்விப்பட்டீங்களா தங்கம் தேட்டர் ஓடின் மணி வெங்கடேஸ்வரா சென்னையில் திருவத்தூர்ல இருக்கு ரெண்டு படம் ஆ ஒரு டிக்கெட்டு ரெண்டு படம் ஓ ஒரே டிக்கெட்டு ரெண்டு படம் இவன் பாருங்க கஷ்டப்படும் ஹச்சோ எப்போ இவனுக்கு சரியாக வந்து இல்லையே காலை பிடிச்சிருந்தான் தூங்குறான் என்ன பண்ணுற மதியானம் படுறா 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 படுறனா படுக்க மாட்டான் பாருங்க எவ்வளோ கஷ்டப்படுறான் மதியானம் படுக்கலாம் இல்லை கம்முன்னு கொஞ்ச நேரம் வரும் வரும் நீ நைட்டு தூக்கம் வரும் மதியானம் முடியல அவனால் மூச்சு வாங்க பாருங்க ஐயோ முக்கு கட்டு முக்கு கட்டு மூக்கு கட்ட வாய் கட்டு நீ கட்டு வாய் தூக்க கட்டு சரி சரி தூங்கு தூங்கு குட் நைட் சொல்லு குட் நைட் காலைல கட்டு குட் நைட் குட் நன்னை ஆய் எல்லியோ குட் நன்னை
Very good. अंजलि देवी पड़ा पात ना वो नयनारा फैन अंजलि देवी फैन சோடா சாப்பிட பாருங்க என் டி ராமாராவ் என் பாலசுப்ரமணியம் நந்தநாத் எம் எம் தண்டவன் எல்லாம் பார்த்தேன் இப்ப டி வந்து சிட்டி வந்த அப்புறம் சினிமா போறது இல்லையா அப்ப इंडियन बैंक एज आती पाता मुझे या मुझे कण 87, 88, 89 அந்த ரேஞ்சில தான் இருக்கு கிட்டத்தட்ட 90 வயசு ஆகும்னு வெச்சீங்களே கரெக்ட்டா தெரியும் 87 சொல்லோ 87 ஆ 87 எனக்கு தெரியல அவன் சொல்றான் பாருங்க உனக்கு எவ்வளவு 87 உனக்கு எவ்வளவு உனக்கு எவ்வளவு வயசு 42 42 42 னா தமிழ் எவ்வளவு 42 தமிழ் எவ்வளவு 38 இல்ல 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 கரெக்ட்டா சொல்லு நான் 40 சீதாமும் फ्री फ्री टिकट कड़े जाने का टिकट कड़े था पहले पहले जाने के लिए चिन्ना 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 में चिन्ना था ये जाने की टिकट रखा है तंबी की टिकट टिकट के रेंट बड़ा फोर टिकट के रेंट बड़ा पाते हैं वो लोग यहाँ पूछ रहे हैं चिन्ना में कहाँ कहाँ कर रहे हैं फ्री फ्री चार बेंच ले நாளைக்கு இவர் கூட பிறந்த எத்தனை பேர் இவர் ஃபர்ஸ்ட் எங்க வேலை செஞ்சார் என்ன நான் எப்படி வளர்ந்தார் நாளைக்கு பார்க்கலாம் குட் நைட் குட் நைட் ஐ லவ் யூ ஐ லவ் யூ ரைட் குட் நைட் ரைட் இந்த லைட் எங்கே இருக்கும் ஹாய் காலி இன்னைக்கு எங்க அப்பா பயங்கர பேசுறார்ல நான் கூட அவளோ பேசல சரி வீடியோ கட் பண்ணிடலாம் ஒரு 10 நிமிஷம் பார்த்தேன் என் தம்பி கூட பேசிட்டு இவர் திடீர்னு பேச ஆரம்பிச்சிட்டாரு எங்கள் அப்பா யூடியூபர் ஐட்டர் பார்த்தீங்களா நாளைக்கு பேசினே இருக்கார் சரி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு நாளைக்கு பேசலாம்னு சொல்லிட்டேன் நாளைக்கு அவர் கூட பிறந்த எத்தனை பேர் எங்கே வளர்ந்தார் கதையை கேட்கலாம் நம்மளுக்கு அதிசயமாக இல்லை 1.5 ரூபாய்க்கு 2 டிக்கெட்டு 2 படம் பார்க்கலாம் அதெல்லாம் முடியுமா இந்த காலத்தில் அதெல்லாம் கோல்டன் பீரியட் இதெல்லாம் அப்போ ஒரு அமைதி இருந்துச்சு ஒரு சந்தோஷம் இருந்துச்சு ஒரு கூட்டு குடும்பம் இருந்துச்சு இப்போ அதெல்லாம் கிடையாது அப்போ மனிதாபிமானம் இருந்துச்சு முக்கியமாக இது இப்போ கிடையாது இப் எங்கள் அப்பாவுக்கு வந்து மூணு அக்கா நாளைக்கு சொல்லுவார் அவர் மூணு அக்கா மணி எங்கள் அப்பா பாசமாக இருப்பார் அவங்க வீட்டுக்கு போகிறப்ப எதுனா ஸ்வீட்டு கியூட்டு ஸ்நாக்ஸ் நிறைய எடுத்துன்னு போவார்
அந்த காலத்து பாசம் வேற இந்த காலத்து பாசம் வேற ஓகே குட் நைட் ஃப்ரெண்ட்ஸ் பேசنا பேசினிருக்கலாம் பாக்குற நான் இங்க இருந்து பேசறத சூரிய குட் நைட் ஆ ஆ ஆ சரி சரி ஓகே ஓகே குட் நைட் ஆ கை காட்டு கை காட்டு ஆ ரைட் குட் நைட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு பார்க்கலாம் இந்த வீடியோ வீடியோ கட் பண்ண முடியல ஆ ஓகே கூப்பிட்டே இருப்பாங்க ஆ சரி சரி ஓகே பை பை குட் நைட் பை பை எங்கள் அப்பா எழுந்திருக்கிறாரு ஆ செம்மாக்கியாக இருந்தார் அது மட்டும் ஞாபகம் இருக்கு எனக்கு எங்கள் என்னோட நல்லா ஆக்டிவாக இருந்தார் அவர் ஆ ஆ சரி ஓகே அதான் சொல்கிறேன் இல்லையா ஃபுல்லாக சைக்கிள் தான் சரி நாளைக்கு கண்டினியூ பண்ணலாம் பேசினா பேசினே இருக்கலாம் குட் நைட் ஃப்ரெண்ட்ஸ் குட் நைட் தேங்க்யூ